ஹலோ. ஓகே, என்ற ஓகே. சரி, நல்லது. ஓகே ஓகே. குட் மார்னிங் எவ்ரிவன். சவுண்ட் வரல, வரும் வரும், சவுண்ட் நீங்க வரலை. அங்க செக் பண்ணுங்க, அங்க செக் பண்ணுங்க உங்க ஆடியோவை. மேல இருக்காடா சவுண்டு? இருக்குல்ல, ஆடியோ இல்ல தம்பி. இல்லை, எனக்கு வருது, எனக்கு ஆடியோ வருது. நீங்க தான் உங்க ஆடியோவை செக் பண்ணணும், நீங்க தான் செக் பண்ணணும் உங்க ஆடியோவை. பாரு, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. நீங்க தான் உங்க சைடுல தான் பார்க்கணும். சிக்னல் வரலடா. ஹலோ, ஸ்கிரீன். வீடியோ வருதுன்னா ஆடியோ ஹலோ, செக் பண்ணு. ஓம் நன்றி. இல்ல, உங்க நீங்க தான் செக் பண்ணுங்க. எனக்கு இங்க எல்லாமே இப்பதான், நான் இப்பதான் ஒரு கிளாஸ் முடிக்கிறேன். அப்படியா? கிளாஸ் இந்த வார வாரம் இந்த வார வாரம் அப்படியே லைன்ல ஏறு, வாரம் லைன்ல ஏறு, வாரம். கொஞ்சம் நான் ஒண்ணுங்களா, எனக்கு ஆடியோ இல்ல, ஆடியோ கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது இது பண்ணுமான்னு பாரு, சுவிட்ச் ஆன் பண்ணுமான்னு பாரு கேமரா. இது ஸ்பீக்கர் ஏதாவது சுவிட்ச் ஆன் பண்ணுமா? ஏதாவது ஹலோ, நான் இப்ப பேசுறது கேக்குதா? குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிடலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, கெட் ஸ்டார்ட் நவ. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸ் பார்த்துட்டு ஃபோனடிக்ஸ் பார்க்கலாம். இந்த 25 வேர்ட்ஸ் முடியும் இன்னையோட. ஓகே, ஸ்கிரீன்ல பார்க்க முடியுதா? வெரி குட் வெரி குட். ஒரே நிமிஷம் பாரு. ஓகே, யா.
ஓகே, 21st வேர்ட். அர்ச்சனா யாருக்காவது தெரியுமா தமிழ்ல சொல்ல முடியுமா? இல். ஓகே, இல்லுதான், இன்னுக்கும் இல்லுதான், முன்னாடி பார்த்தோம். இட்டுக்கு அச்சுக்கும் இன்னு இல்லுதான், ஒரு சின்ன வித்தியாசம் தான். இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு போய்க்கலாம். இல் ஆல் ரைட். ஐ இப்ப ஐ மெட்டுக்கு பதில மீட் போட்டாலும் தப்பு இல்ல, போட்டுக்கலாம். ஐ மீட்டு அட் தி ஸ்கூல். இப்ப இத மட்டும் சொல்லுங்க. ஐ மீட்டு அட் தி ஸ்கூல். மீட்ல யாருக்கா தெரியுமா என்னன்னு? ஓகே, சந்திக்கிறது. இப்ப இதுல வந்து ஒரு வார்த்தை, நான் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ஐங்கிறது நான் போட்டுக்கலாமா? நம்ம முன்னாடி நான் இது வந்து ஸ்கூலுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன, தமிழ்ல என்ன? ஸ்கூலுக்கு பள்ளி. ஓகே, இப்ப இத பார்த்தோம்னாக்க நான் பள்ளி. இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வார்த்தையை வந்து இது பண்ணிக்கிறோம். தே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தைதான். அந்த சோ அந்தங்கிறது குறிப்பான உணர்ச்சி, ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு பள்ளியில வந்து இது பண்றது. இப்ப பாருங்க, அதை நம்ம எப்பயுமே எடுத்துக்கலாம். தேங்கிறத ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தேங்கிறத அந்த எக்கோ அடிக்குது கொஞ்சம். ஆடியோ மட்டும் சரி பண்ணிக்கணும். இது இங்க கிம்முக்கு வந்து என்ன அர்த்தம்? கிம்முக்கு வந்து என்ன அர்த்தம்? அவர் வந்து ஹி. கிம்மு வந்து என்னவா இருக்கலாம்? அவன். அது தனியா எழுதிக்கலாம். அது வந்து முக்கியமானது. நம்ம பார்க்க முன்னாடி ஹி வந்து அவன் இல்லையா? அவனை இப்ப ஒண்ணு பண்ணலாமா? இப்ப அத சைட்ல இதை நோட் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த அவனைன்னு எழுதிக்கிங்க. அவனை நான் சொல்லுங்க என்னது? இல்லையே, அப்புறம் சந்திச்சேன்னு நம்ம அடிச்சாப்புல எழுதுவோம். இப்போதைக்கு சந்திக்கிறேன்னா கரெக்ட். இப்ப எழுதிக்கிங்க. அப்படியே பாருங்க, அப்படியே கொண்டு போறேன். அதே அடுத்து யூஸ் பண்ற மீட்டுக்கு பதில மெட்டு போறோம். இல்ல அங்க அங்க ஆடியோல எக்ஸ்ட்ரா எக்கோடிக்கிறது காரணம், ஏதோ ரெண்டு டிவைஸ்ல ஆடியோ வருது. ரெண்டு டிவைஸ் ஆடியோ வந்து இப்போ அடிக்கோங்க. அது மட்டும் பார்த்து ரெண்டு டிவைஸ் இப்போ பாருங்க இந்த இடத்துல கவனிங்க. அது மட்டும் மாறி பாருங்க எப்படி மாறும். யாராவது சொல்ல முடியுமா?
வெட்டுங்கண்ணா, மீட்டோட பாஸ்வேர்ட் சொன்னா வெட்டு அப்படின்னா ஆ சொல்லுங்க. எழுதிங்க அப்படியே எழுதிங்க. சோ ஒரு வாக்கியத்துல எது முக்கியம்னு தெரியுதா? இந்த வினை சொல்லு போட்டுக்கலாமா? எழுதிக்கிங்க வினை சொல்லு, எழுதிங்க பக்கத்துல வினை சொல். அவ்வளவு முக்கியம், வேற வேற ஏதோ ஒரு டிவைஸ் இதா இது. அங்க ஏதாவது நேத்தி வரல, இன்னைக்கு வந்திருக்க, நேத்தி வந்து நேத்தி நல்லா வந்தது இல்லையா? நேத்தி எந்த பிரச்சனை இல்லையா? ஏதோ ஒரு டிவைஸ் ஆன் ஆயிருக்கு, ரெண்டு மைக் ஆன் ஆயிருக்கு. நீ அத நீ கட் பண்ண, எனக்கு கட் பண்ண தெரியல, நீ கட் பண்ணு. இல்ல இல்ல, இங்க வந்து ஒரே மைக் தான், இங்க ஒரே இது பிரச்சனை இல்லை, இங்க எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா அங்கதான் இன்னொரு மைக் ஆன் ஆயிருக்கு, அங்க அதான், அதனாலதான் திருப்பி எக்கோ அடிக்கிறது. எப்படி பட்டதுன்னு தெரியலையே. அது பேசுறது ரெண்டா தெரியுதா? அப்ப ஏதாவது அங்க ஆசிரியர் யாராவது இருக்காங்களா ஹெல்ப் பண்ண? யாரும் இல்ல, அதெல்லாம் லேட்டா வருவாங்க. சரி பாத்துருவோம், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாரு. இருக்குன்னாக்க இப்ப நீங்க பேசுறது எனக்கு தெளிவா தெரியல. நான் பேசுறதுன்னா இங்க இருந்து போறதுல அங்க ரிசீவ் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம் நினைக்கிறேன். நேத்து எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல, நேத்துல மழையால இருக்கலாம் நினைக்கிறேன். பரவாயில்ல, இது பண்ணு. ஓகே, மழையா மழையா இருக்கு. நேத்து நைட்டு நல்ல மழை, அதனால கேபிள் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல பேசு. ஓகே, இந்த மினிட்ஸ்ல பாருங்க, பிளாக் போடுறேன். இது மட்டும் மாறுது, இந்த மாற்றம் வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல நம்ம சொல்லுவோம் இது எப்படி மாத்துறது, நீ ஏன் அப்படின்னு. இங்க பாருங்க, நான் சந்தித்தேன் அவனை இல் அந்த பள்ளி, இப்படி போட்டிருக்கோம். ஆனா நம்ம கரெக்டா நம்ம சொல்லணும்னா, நான் இப்படிதான் நம்ம போடுறோம். பள்ளியில் சந்தித்தேன், இப்ப இது மாறுது இல்லையா? இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நான் எப்படி வாக்கியம் அமைக்கிறேங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கவனிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும். நூத்துக்கணக்கான வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அந்த சந்தித்தேன எங்கேயோ தள்ளி போடுறோம் தமிழ்ல, கடைசியில போடுறோம் சொல்லப்போனா. ஆனா இது ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்துடுறோம் ஆங்கிலத்துல மெட்டுன்னு. அதே மாதிரி கிரீன் நம்ம போட்டோம்னா இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. அடுத்து இப்ப வந்து ஐ நல்லா பாருங்க, ஐ சா ஹிம் அட் த நல்லா பாருங்க. நான் எப்படி திருப்பி அது எப்படி அமைக்கிறேன் பாருங்க. ஐ போட்டுட்டு இதுக்கு பேர் சப்ஜெக்ட்டுமாங்க, இது வெர்ப். ஐ போட்டுட்டு ஐ சாகும் அட் த ஸ்ட்ரீட் கார்னர். இப்ப நான் அதே மாதிரி அவனை நல்லா பாருங்க, இல் அந்த யாராவது சொல்ல முடியுமா ஸ்ட்ரீட்டுக்கு என்னன்னு? பழகிட்டீங்கன்னா போதும். ஸ்ரீ தெரு கார்னர் சொல்லுங்க. இப்ப திருப்பி நான் அதே தான் மாத்த போறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மாத்திரேன்.
பார்த்தேன். இப்ப நல்லா பாத்துங்க, இது அப்படியே வச்சுக்கலாம், பார்த்தேன போட்டுக்கலாங்க, பார்த்தேன போட்டுக்கலாம் சரியா. அதே மாதிரி கிரீன் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் இதுவும் தமிழும் ஆங்கிலமும் அந்த வேறுபாடை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நீங்க கரெக்டா அந்த இடத்துல தப்பு பண்ணாம நீங்க வந்து நான் அவனை அப்படி அப்படியே போட்டுங்க. அவனை வெறுமனையில் தெருமுனை, ஓகே, அந்த தெருமுனையும் பார்த்தேன் இல்லையா. போடலாமா அவ்வளவுதான். இப்ப இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துடலாமா? இதுக்கு பிரசன்ட் டென்ஸ் மட்டும் சொல்லி அப்படியே போடுங்க. எனக்கு பிரசன்ட் டென்ஸ் மட்டும் சொல்லி சொல்லுங்க. சீயோட பிரசன்ட் டென்ஸ் என்ன? சாவோட சாவோட பிரசன்ட் டென்ஸ் என்ன? சீ சொல்லுங்க. அப்படியே வச்சுங்க, இத மட்டும் மாத்திக்கிங்க, இத மட்டும் இப்ப மாத்தி அப்படியே வச்சுக்கோங்க, அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் அது மனசுல வைக்கணும். வினைச்சொல் எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அது வந்து சொல்லிட்டே இருக்கணும் மைண்ட்ல. ஸோ இதை படிக்கிறப்பே அதை படிச்சிடணும், அதை படிக்கிறப்பே இதை படிச்சிடணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈஸி ஆயிடும். எஸ் சூப்பர் சூப்பர். இந்த எழுதிருக்கீங்க அப்படியே அருமையா இருக்கீங்க. 22 பேரும் சூப்பரான வார்த்தை வருது, சூப்பரான வார்த்தை வருது. 22 அதி முக்கியமான வார்த்தைகள்ல இது ஒன்று. யாராவது படிச்சு காட்டுங்க. இந்த பியோட உச்சரிப்பு, இதுதான் உச்சரிப்புல இன்னைக்கு பார்க்க போறோம். இதையும் பீன்னு தான் சொல்லுவோம், இதையும் பீன்னு தான் சொல்லுவோம். சோ இந்த பி வந்து இந்த பி என்னங்க, இந்த பி என்ன, யாருக்கு உச்சரிப்பு ஒரே உச்சரிப்பா இருக்கும், வேற ஸ்பெல்லிங்ல இருக்கும், அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஃபோனடிக் செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகே, பி யாருக்காவது தெரியுமா பிக்கு வந்து என்ன மீனிங்? யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா பரவாயில்ல, பட் தெரிஞ்சா சொல்லுங்க. ரெண்டு இதே ரெண்டு தமிழ்லயே ரெண்டு எழுத்துல போட்டுடலாம். இரு இரு பின்னா இருக்கும், எழுதிக்கீங்க. இப்ப இப்ப நான் ஒண்ணு போடுறேன் பி. இப்ப சொல்லுங்க பி காம். நீங்க கேபிட்டல்ல போடலாம், இது அனுப்புறேன். யாராவது சொல்ல முடியுமா காம்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா சொல்லலாமே. காம காமா இருங்க, காமா இருங்க. இப்ப அமைதியாக சொல்லலாம், தப்பு இல்ல சரியா. அமைதியாக இரு. இப்ப இன்னொன்னு போடுவோம், அமைதியாக இரு. இப்ப பாத்தீங்களா, எல்லாரும் கவனிச்சுங்களா ஒண்ணு, பி காம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது இரு அமைதியாக மாறி போகுது பாத்தீங்களா. சரவணன் தெரியுதா அப்படியே மாறி இருக்கு தெரியுதா? இரு இருக்குறது வந்து அமைதியாக இரு, அமைதியாக இரு. இது எப்படி போடணும், நம்ம நம்ம எப்படி பண்ணுவது, இது எப்படி இது எப்படி வந்துருக்கணும், அமைதியாக இருன்னு நம்ம சமையல சொல்லணும் ரைட். ஆனா இங்கிலீஷ்ல பி காம்னு ஆப்போசிட்ல சொல்றாங்க, புரியுதா? புரியுதா? அது மட்டும் நீங்க இது பண்ணிட்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நமக்கு தெளிவு வந்துடும். இப்ப பாரு இன்னொரு கவனிங்க, பி அலர்ட். யாருக்காவது தெரியுமா அலர்ட்னா என்ன அர்த்தம்? எச்சரிக்கையாக இருக்கிறது. இப்ப எச்சரிக்கையாக எழுதிக்கலாம். ஓகே, எச்சரிக்கையாக இருக்கு. இப்ப பாருங்க இங்க நான் எச்சரிக்கையாக இருன்னு போறேன்.
இப்ப இந்த இடத்துல பாக்கலாமே, இங்க நம்ம எச்சரிக்கைன்னு போட்டுட்டு இங்க இருன்னு போட்டா இரு எச்சரிக்கையாக வரும். ஆனா நம்ம எப்படி பண்ணும், முன்னாடி போட்டு இருவா பின்னாடி போடும். இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு ரெண்டு வார்த்தை உள்ள வாக்கியத்திலேயே அப்படியே பாருது. ரெண்டு வார்த்தையும், ஒரு வார்த்தை இங்க போகுது, ஒரு வார்த்தை அங்க போகுது, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும். அதனால எப்பயுமே நான் வச்சுக்கணும், தமிழ்லயே நம்ம யோசிச்சு பழகிட்டோம். இப்ப தமிழ்லயே யோசிச்சு பழகிறப்ப யாராவது இங்கிலீஷ்ல பேச சொன்னா அப்படியே மாத்தி பேசணும். அப்படி மாத்தி பேச முடியாததுனாலதான் நிறைய பேரால இங்கிலீஷ்ல பேச முடியல. அதுக்கு பயிற்சி வேணும், இங்கேயும் பண்ணணும் அங்கேயும் பண்ணணும். தரையிலையும் நடக்கணும், தண்ணியிலையும் நீந்தணும். தரைன்னு வந்துட்டா நடக்கணும், தண்ணியை வந்துட்டா நீந்தணும். நம்ம நீந்தவும் தெரியணும், நடக்கவும் தெரியணும், சரியா? நம்ம தண்ணியில போய் நடக்க முடியாது, தண்ணியில உடனே நீந்தணும். அப்ப மாறிடணும், மாற்றிடணும், சரியா? இதுதான் கணக்கு. இது இதுல வந்து நீ வந்து இது எப்படி வேணாலும் போடலாம். பி சைலண்ட், அமைதியாக இருந்தான். இது வந்து அமைதியா இருக்கிறது தான், நல்லா பாருங்க, அமைதியாக இருந்தான். இப்ப நம்ம எப்படி வேணாலும் போடலாம். பி குவாய்ட், குவாய்ட் இருந்தாலும் அமைதியாக இருந்தான். இப்ப இதுல வந்து பி குட், தெரியலாமா? இந்த பி வந்து ரொம்ப அற்புதமான மீனிங், நிறைய மீனிங் இருக்கு. இதுக்காக ஒரு வகுப்பே எடுக்க போறோம். பிங்கிற வார்த்தையை வச்சு நன்றாக இருக்கு. இந்த பீக்கு இன்னொரு அர்த்தமாவும் இருக்குது. இப்ப பி குட், நன்றாக இரு. இப்ப இந்த ஒரு வார்த்தை இருக்கு, ஐ வில் பி தேர். இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், இருந்தாலும் இப்போதைக்கு சொல்லிடுறேன். இங்க இந்த இரு, நான் இதெல்லாம் பாத்தீங்க முக்கியமான வார்த்தை நமக்கு தெரிஞ்சது. ஐ நான், தேருக்கு என்ன அர்த்தம்? அங்கே போங்க அழக, அங்கே இருக்குல்ல, இருக்கிறது. ஆனா இங்க வில்லு வந்துருக்கு, வில்லுன்னா எதிர்காலத்தை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துல. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு, நல்லா பாருங்க. இந்த இந்த ஒரு வார்த்தையே போறது அவ்வளவுதான். இருப்பேன், நான் அங்கே இருப்பேன். அப்படியே ஃபியூச்சரா மாறிடுச்சு. அந்த இருங்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியம். இப்ப வந்து இங்க எப்படி போன, நான் இருப்பேன் அங்கேன்னு சொல்ல மாட்டீங்க. நான் அங்கே இருவ முன்னாடி போடுவீங்க, நல்லா பாருங்க. இருவ முன்னாடி இரு, அந்த இப்போ நீங்க போறது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க இருப்பீங்களா? இருப்பேன், இருப்பேன், இருப்பேன். இப்ப என்னன்னா என்ன பண்ணுதுன்னா, எதிர்காலத்தை படிக்குது. எதிர்காலம்னா புரியும் இல்ல, எதிர்காலம் ஃபியூச்சர், ஃபியூச்சரை குறிக்குது, எதிர்காலத்தை குறிக்குது. இது வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லாமே மாறுங்கிறது தான் உண்மை. இந்த வார்த்தையோட வரிசை ஆர்டர் இருக்கு இல்லையா, எதுக்கு ஆர்டர்னு போடவா? ஆர்டர், ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும், வார்டர் ஆர்டர் வந்து மாறும். அது உண்மை, இது எழுதிக்கிங்க. ஒவ்வொரு வாக்கியமும் நம்ம சொல்றது வந்து முக்கியம்.
நம்ம 22 இப்ப பாத்துருக்கோம். இது பின்னாடி வருவோம், இந்த பிகே பின்னாடி வருவோம், ஒரு வகுப்பே இதுக்காக எடுக்க போறோம். 23 இப்போதைக்கு நம்ம 23 போகலாம். 23வது வார்த்தை திஸ், ரொம்ப ஈஸியான வார்த்தை சரியா? திஸ் திஸ் என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க அதுல வந்து நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க, திஸ் இது தட் எல்லாம் அதுங்கிற மாதிரி திஸ் இது. ஓகே, திஸ் இது. அப்புறம் இன்னொரு மீனிங் அதுக்கு இருக்கு, இந்த இப்ப ஓகே ஓகே திஸ் இஸ் நல்லா பாத்தீங்க, திஸ் இஸ் மை பென். சத்தம் கேக்குது இந்த இடத்துல தமிழ் என்ன மை என்னுடைய இது என்னுடைய பேனாவாக இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், இது என் பேனான்னு சொல்லிடுவோம். அது வந்து நம்ம எப்ப சொல்லணும்னாக்கா என்னுடைய பேனான்னு நம்ம வழக்கு தமிழ்ல சொல்லுவோம். இப்ப இது என்னுடைய பேனாவாக, இது நம்ம முன்னாடி பார்த்தது இந்த பேனாக்குன்னா வார்த்தை எல்லாமும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்ப பாருங்க இது இந்த ரைட், இது இருக்கிறது என்னுடைய பேனா மாத்திடுறீங்க, அது இருக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு இது. மிஸ் வந்து நம்ம கிரீன்ல அடிக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி ஐ லைக், நம்ம முன்னாடி பார்த்ததுதான் திஸ் பென். இப்ப எடுக்கீங்க பென்னை வந்து திஸ் வந்து நம்ம வேற மாதிரி கொண்டு போறோம், உள்ள கொண்டு போறோம். இப்ப இப்ப ஐவதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ரெண்டு மீனிங் நம்ம பார்த்தோம். நேற்று என்னென்ன மீனிங் பார்த்தோம் ஐக்கு? ஒண்ணு வந்து நான், இன்னொன்னு வந்து நான். இந்த இடத்துல நான் போட்டா இந்த வந்து பாக்கணுமா, இந்த போடலாமா? இந்த பேனாவை, அந்த வை தான் நீங்க வச்சுக்கணும். இதுல தமிழ்ல இருக்கும் பேனாவை, இங்க என்ன வரும்? நான் வந்து என்ன வரும்? விரும்புகிறேன். எழுதிக்கீங்க, எழுதிக்கீங்க. நான் இந்த பேனாவை விரும்புகிறேன். சோ இந்த என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம அதில் போடுறோம். நான் அதே இது எனக்குன்னு வந்தால் இப்போ சொல்லுங்க, எனக்குன்னு வருது. இப்போ என்ன வரப்போகுது எனக்குன்னு போடுங்க. எனக்குன்னா நீங்கள் எப்படி அது மாறும்? பிடிக்கிறது எனக்கு, பேனா பிடிக்கிறது. ஓகே இப்ப எனக்கு போடுங்க, இந்த பேனா போடுங்க, பிடிக்கிறது போடுங்க, எழுதிக்கிங்க பிடிக்கிறது. ஒரே சென்டென்ஸ் தான், எப்படி மாறுதுன்னு சொல்றேன். நானும் வரும் எனக்கும் வரும், படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே நான் இது நம்ம ஓகே நோட் பண்ணிக்கிங்க. திஸ் வந்து இங்க இருக்கிறப்ப இதுங்கிற மீனிங்ல வருது, ஃப்ரண்ட்ல போடுறப்ப. திஸ் வந்து உள்ள கொண்டு போறப்ப, உள்ள கொண்டு போறப்ப இந்தங்கிற ஒரு மீனிங் வருது.
இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது பாட்ஷா ஸ்பீச்ல இன்னொரு வாட்டி இன்னும் தெளிவாவே கவர் பண்ணுவோம். சரியா? இப்ப 24 பார்த்துடலாமா? 24 ஹாவ், சூப்பரான வார்த்தை. இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு இப்ப இது பண்ணாதீங்க. இதுல என்ன வார்த்தை அப்படிங்கிறது நல்லா பாருங்க. ஹாவ் அடிக்கடி நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க. நீங்க இது இல்லாம பண்ணவே முடியாது. நீங்க இங்கிலீஷே பேச முடியாது, அவ்வளவு தெரியணும் நமக்கு, அவ்வளவு விஷயம். இப்ப ஹாவ்னா யாருக்காவது மீனிங் தெரியும். ஹாவ்னா எழுதிக்கீங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு வார்த்தை வந்து நல்லா பாருங்க. இங்க ஒரு அர்த்தம் வந்து வைத்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்ப இன்னொன்னு பெற்றிருக்கிறேன் எழுதிக்கீங்க. இன்னொரு வார்த்தை அது பெற்றிருக்கிறேன்னா பெற்றிருக்கிறாய், பெற்றிருக்கிறீர்கள், எல்லா அர்த்தமும் வரும். அது நம்ம பார்ப்போம். அது முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான். ஆனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அது. ஹேவ் அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இப்ப பாருங்க, பெற்று இருக்கிறேன். எங்க பவர் இல்லையா, என்னன்னு தெரியலையே. கரெக்டா இருக்கு. நீங்க அங்க பா அங்க. ஓகே, எனக்கு நான் உள்ளதான் இருக்கு, மீட்டிங்ல தான் இருக்கேன். நான் நீங்க தான் வெளியில வந்திருக்கீங்க. பவர் இருக்கா? பவர் எல்லாம் இருக்கா? நெட்டு நெட்டு இருக்கான்னு பாரு. திருப்பி உள்ள லாகன் பண்ணுங்க. இப்ப நெட் எடுக்குதான்னு நீங்க வயர்லெஸ்ல பார்க்கலாமே, நீங்க உங்க செல்போனை கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. உங்க இதுவே ரொம்ப இதா இருக்கு கனெக்ஷன். நீ பேசுறதே எனக்கு ஃபுல்லா கேட்கலன்னா அந்த அளவு அங்க இதா இருக்கு. ஆனா இப்ப பிராட்பேண்ட் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது உனக்கு. இப்ப வந்திருக்கீங்க, வெரி குட், வந்திருக்கீங்க. இப்ப நான் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இப்ப
இப் ஐ ஹாவ் அ புக் நாங்க வந்து போடுறோம். இப் ஐ ஹாவ் எ புக் எழுதிக்கிங்க. இது ரொம்ப ஈஸியா இப்ப சொல்லிடலாமா? இப்ப அழகா தமிழ்ல சொல்லிடலாமா? நான் அப்படியே எழுதிக்கிங்க, அப்படியே கலகலன்னு எழுதிக்கிங்க. நான் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறேன். நம்மதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு புத்தகம் இப்ப சொல்லுங்க, நான் இப்ப மாத்துறேன். யூ ஹாவ் அ புக், இப்ப யாராவது சொல்லுங்க எனக்கு என்னன்னு. நீ ஒரு நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த பாருங்க, அந்த ஹாவுக்கு வந்து வைத்திருக்கிறாய்ன்னு நான் முன்னாடி சொன்னதுதான், ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி. இந்த இங்க வைத்திருக்கிறேன்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு தனியா, ஆங்கிலத்துல ஹாவுக்கு ஹாவ்னு அதே வச்சுட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்னு எழுதணும். எழுதிக்கீங்க. நிறைய பேர் குழம்பிடுறது. இந்த ஒண்ணு வந்து இந்த வரிசை மாறும், இன்னொன்னு வந்து ஒரே வார்த்தைக்கு வெவ்வேறு மீனிங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். யூகாவ பிக் வந்து யூக்கு ரெண்டு மீனிங் இருக்குன்னு தெரியும் நம்ம. இப்ப பாருங்க, ஒரு புத்தகம் வச்சுட்டு இன்னொரு மீனிங் என்ன? யூக்கு நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஒரு புத்தகம் சொல்லுங்க. இப்ப தமிழ்ல என்ன? இப்ப இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, நீங்கள் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறீர்கள். இப்ப அப்படியே மாத்த போறேன். ஒரே ஒரு நம்ம எப்பொழுது மாத்துற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன். ஏதாச்சும் அப்படியே வச்சுக்க போறேன். நல்லா பாருங்க, அப்படியே வச்சுக்க போறேன். அப்படியே இங்க இருக்க போகுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்த போறேன். இந்த ஒன்னே ஒண்ணு மாத்த போறேன், என்ன தெரியுமா? இந்த ஹாவுக்கு பதில் ஹேடு போடணும். இப்ப சொல்லுங்க, அப்படியே இருக்குது, அது மட்டும் மாத்திரம் அங்க அதை மட்டும் தான் மாத்திக்கணும். படிக்கலாம் அப்படியே தமிழ்ல தமிழ்ல என்ன வரும்? வை திருந்தீர்கள் வந்துருமா? வைத்திருந்தீர்கள் முடிஞ்சு போனது சரியா? இப்போ இதுதான் ஆங்கிலத்துல நீங்க வந்து பேசுறப்ப எந்த காலத்துல பேசணும்னு முக்கியம். நீங்க ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறப்ப அவங்க என்ன செக் பண்ணுவாங்க? நீங்க காலத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. டைம் நீங்க மாத்தி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறி போயிடும் மீனிங். ஸோ இந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். இப்ப இப்ப வைத்திருக்கிறாய் இருக்குல்ல, அப்படியே கொண்டு வரேன். அந்த வைத்திருக்கிறாய் இருக்குல்ல, அப்படியே கொண்டு வரேன். இங்க ஹேடு போட்டா ஒரே ஆடுதான், வேற மீனிங் வருது இல்ல, அதுக்காக தான் பாக்குறேன். கரெக்டா சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. வைத்திருந்தாய் பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சு போன ஒரு விஷயம். வைத்திருந்தாய், இதுதான் நீங்க முக்கியமா எந்த மொழி, ஆங்கிலம் மட்டும் இல்ல எந்த ஒரு அந்நிய மொழி கத்துக்கிட்டாலும் இந்த காலத்தை விட்டுறக்கூடாது. காலத்தை விட்டோம்னா போச்சு, எல்லாமே தப்பாயிடுது. ஸோ வைத்திருக்கிறீர்கள், ஒரே வார்த்தை தான் ஹேடா இருக்கு. வைத்திருந்தீர்கள் நம்ம போடுறோம்,
இங்க அதே ஹேடு வந்து தமிழ்ல அவ்வளவு மாறி இருக்கு. சூப்பரா நோட் பண்ணீங்க, நீங்க சூப்பரா நோட் பண்ணிக்கிறீங்க. இப்ப இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பாருங்க, இதுல யூ ஹாவ் அ புக் இருக்குல்ல, இதுல அப்படியே மாத்திர யூக்கு பதில் தே போடுறேன், அப்படியே ஹாவ் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். இப்ப என்னவா சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? அதுக்கு மட்டும் மாத்தி சொல்லும். வைத்திருக்கிறார்கள், அந்த ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம வந்து மாத்தணும், வேற ஒண்ணுமே இல்லை. அவர்தான் முடிச்சு போச்சு. அவர்கள் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்கள். இப்ப சோ எல்லா எல்லா வகையிலையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அவர்கள் போடலாமா? அவ்வளவுதான். அருமை அருமை அருமை, அவ்வளவுதான். இந்த ஹாவ் வந்து ஹாவுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து வைத்திருக்கிறது, சரியா? இன்னொரு மீனிங் வந்து இருக்கிறது, அது வந்து கிராமர் வேர்டு. இருக்கிறதுன்னு ஒரு மீனிங் இருக்கு, அது வந்து பின்னாடி நம்ம அடுத்தடுத்த இலக்கண வகுப்பு எல்லாம் படிப்போம். இப்ப வந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கறத வச்சுக்கணும், சரியா? வைத்திருக்கிறத வைத்திருக்கணும், அது மட்டும் வச்சுக்கணும் இப்போதைக்கு. ஓகே, இப்ப இது வருவோம். இந்த கடைசி வார்த்தை, இன்னைக்கு உள்ள கடைசி வார்த்தையை பார்ப்போம். அருமையான வார்த்தை ஃப்ரம். ஃப்ரம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கரெக்டா தமிழ்ல சொல்லுங்க, ஃப்ரம்னு என்ன? ஒரு ஆரம்பம் இருக்கு வர இருந்து இல்ல, இந்த இருந்து வந்து எங்கேயோ ஒரு ஆரம்பிக்கிறோம். சரி, ஆரம்பம் தொடக்கம். ஓகே, ஐ அப்படியே அருமை, அப்படியே போடுங்க, ஐயிலே அருமைங்க. ஐ டேக் எ புக் த லைப்ரரி. ஐ டேக் எ புக் ஃப்ரம் த லைப்ரரி. பாருங்க, இப்படி எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, ஐ டுக் எ புக் ஃப்ரம் தமிழ்ல சொல்லுங்க. நூலகம் அந்த எப்ப வரும்? இப்ப வந்து அந்த அந்த போட்டுக்கலாமா? அது வந்து தெளிவா சொல்லுங்க. அது அதுல இருந்தே போட்டுக்கலாம், எந்த நேரம் எடுத்து போட்டுக்கலாம். ஆனா இது நூலகம். இப்ப என்ன வருதுங்க? நான் இப்ப நூலகம், அந்த நூலகம் போட்டுக்கலாமா? சோ அந்த வந்து எல்லா எங்க வேணாலும் இருக்கும், எடுத்துக்கலாமா? நான் இருந்து போடுக்கலாமா? அது அப்படி நீங்க கோத்து எழுதணும். எடுக்கிறேன்னு ஒரு புத்தகம் பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்த போறேன். இப்ப இத வந்து நல்லா பாருங்க, என்ன மாத்திரன்னு பாருங்க. இதை எடுத்துட்டு அந்த டேக் எடுத்துட்டு போட்டு டேக்கிங் போட்டு டேக்கிங் போடு. இப்ப அப்படியே பாருங்க, நான் எதுவுமே மாத்தல.
செவன்த் எல்லாம் வந்துருக்குப்பா, வந்துட்டு சார். ஸ்ரீதேவி தேவர் இப்ப நல்லா பாருங்க, நான் எதுவுமே மாத்திரை அப்படியே போட்டிருக்கேன். இப்ப சொல்லுங்க நல்லா பாருங்க, இது மட்டும் தான் மாறுன்னு சொல்லல, இதுலதான் நீங்க மாத்த போறீங்க. ஆங்கிலமே இந்த வினைச்சொல்ல மாத்திரதுலதான், இந்த வினைச்சொல்ல இப்ப மாத்திர சரியா, இந்த ஒரு சொல்லுக்கு ரெண்டு சொல்ல போடுறேன். யாருக்காவது தெரியுமா இங்க நான் இருக்கு, இங்க என்ன பண்ண, இங்க நான் இருக்கு, இங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அந்த ஆம என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான், இருக்கிறேன். அப்ப இங்க என்ன பண்ண போறீங்க? எடுத்துக்கொண்டு போட போறீங்க, அவ்வளவுதான். அது கொண்டே போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது முக்கியமானது. இந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்றப்பையும் ஒரு சின்ன இலக்கணத்தை சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு போட்டாமா, இன்னொன்னு பாக்கலாமா, இன்னொன்னு பாக்கலாமா, ஹேவ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, அப்படியே கொண்டு போய் அதையும் இதையும் மென் பண்றோம். புரிஞ்சுக்கலாமா? எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், நல்லா பாத்துக்கோங்க. நல்லா பாருங்க, ஆமுக்கு பதில் ஹேவ் போடுறேன், இதை அப்படியே கட் பண்றேன், பாக்கியெல்லாம் அப்படியே தான். நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணாதீங்க. ஹாவுக்கு அப்புறம் டேக்கன் போடுறேன், நல்லா பார்த்துங்க. ஹாவுக்கு அப்புறம் டேக்கன் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னன்னு விளக்குறேன், ஃபோனடிக்ஸ் போறதுக்கு முன்னாடி விளக்கிடலாம், ரைட்? நல்லா பாருங்க, இப்ப இப்ப இது பாருங்க, ஹாவ் வந்து சொல்லலாம் இன்னொரு மீனிங் இருக்குன்னு, பெற்றிருக்கிறேன் மாதிரி இருக்கிறேன்னு ஒரு மீனிங் இருக்கு, இருக்கிறேன்னு ரெண்டு மீனிங் இருக்கு ஹாவுக்கு. ஒண்ணு வந்து என்ன, பெற்றிருக்கிறேன் போலமா, ஒண்ணு வந்து பெற்றிருக்கிறேன், இன்னொரு மீனிங் என்ன, இருக்கிறேன். வாவ், நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, ஹாவ் டேக்கன் பார்த்துருக்கோம். இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இப்ப உடனே மீனிங் சொல்லாம, யாருக்காவது ஐடியா இருக்கா என்ன அர்த்தம்னு, டேக்கன்ல என்ன அர்த்தம்னு? யாருக்காவது ஐடியா இருக்கா டேக்கன்னு என்ன அர்த்தம்? இது வந்து வினைச்சொல், வினைச்சொல் மிக முக்கியமான ஒரு சொல், யாராவது சொல்ல முடியுமா? இப்ப ஓகே, சொல்லிடலாமா, எடுத்துடலாமா, நோட் பண்ணிக்க, எடுத்து அடிங்க, எடுத்து எடுத்து, நல்லா பாத்தீங்க, எடுத்து எடுத்து. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடலாம், ஹே நம்ம பார்த்தோம், எழுதிக்கீங்க அப்புறம் ஒண்ணு இருக்குது, அப்புறம் பாருங்க, டேக்கிங் டேக்ஸ், அவ்வளவுதான். இந்த வினைச்சொல் அஞ்சா மாறும், வினைச்சொல் அஞ்சா மாறும், இதை மட்டும் சொல்லிக்கலாம். ஏன்னா இது அதிமுக்கியமானது, 100 வார்த்தை இது பண்றப்ப, 100 வார்த்தையில 20 வார்த்தைக்கு மேல உங்களுக்கு இது வர போகுது. பாருங்க இப்ப போடலாமா, எடுக்க நான் வந்து எடுக்கிறேன்னு போட்டோமா, அப்படியே எடுத்துக்கலாமா, அங்க இருந்து எடுக்கிறேன்னு போட்டுக்கோங்க. வந்து நம்ம ஆல்ரெடி போட்டது எடுக்கிறேன், ரொம்ப ஈஸியா வந்துருச்சு எடுக்கிறேன். ஓகே, இது ஐக்கு போடுங்க. டுக்கு வந்து என்ன வரும், பாருங்க, இது முற்று பெறாத வினை, பாருங்க இது ரெண்டும் முற்று பெறாத வினை. நம்ம ரெண்டையுமே பாத்துக்கோம், டேக்கனும் பாத்துருக்கோம், டேக்கிங்கும் பாத்துருக்கோம், முற்று பெறாத வினையா இருக்கு. பாருங்க இப்ப பாருங்க, எடுத்துன்னு பாதியில தொக்கி நிக்குதுவா, தொக்கி நிக்குதா, இன்னைக்கு தொக்கி நிக்குதா, பார்ட்டிசிபல், இதுதான் ஆங்கிலத்திலையும் தொக்கி நிற்கிற எழுத்து. டேக்கிங் பாருங்க, நல்லா எடுக்கிறேன், எடுத்தேன், எடுத்து, இது வந்து என்ன, எடுத்துக்கொண்டு எழுதுங்க. அருமை 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 அருமை, ஒரே வார்த்தையா, அஞ்சு வார்த்தையா மாத்திரம் பாருங்க, அஞ்சு வார்த்தையா மாத்திரம். இது
அதாவது இப்ப ஹீசீட்டுக்கு வரும். இப்ப பாருங்க, ஒண்ணும் இல்ல, இப்படி ஆரம்பிங்க, இப்படி ஆரம்பிங்க, உங்களுக்கு ரொம்ப புரியுது. இல்ல 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 ஒரே 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 ஒரு நிமிஷம். இப்ப இதுல மட்டும் நல்லா பாத்துக்கணும், நல்லா பாருங்க. எடுக்கிறது அப்புறம் பாருங்க, எடுக்கிறான். நல்லா பாருங்க, அவன் அவன் அதுக்குதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், இதை மட்டும் பாத்துக்கணும். ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். எடுக்கிறான் பாருங்க, நல்லா பாருங்க. இதுக்கு நல்லா பாருங்க, எடுக்கிறான், எடுக்கிறாள், எடுக்கிறாள். நல்லா பாருங்க, எடுக்கிறாள். நல்லா பாத்துக்கணும், இது விடக்கூடாது, இது விடக்கூடாது. உங்களுக்கு பரவாயில்ல, பொலிட்டிக்ஸ் அடுத்த கிளாஸ் கூட பாத்துக்கலாம், இது ரொம்ப முக்கியம். எடுக்கிறது எடுக்கிறான், இங்க பாத்தீங்களா, எடுக்கிறேன்னு இது சொல்லாமா, எடுக்கிறாயும் சொல்லாமா. யூ டேக் சரவணன், குணசீலன், ஐ டேக் நான் எடுக்கிறேன். அப்படியே பாருங்க, யூ டேக்குதான் டேக் வரும். எடுக்கிறாயும் எடுக்கு, எடுக்கிறாயும் எடுக்கு. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து அவ்வளோ முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒவ்வொரு நாளுமே இதை பத்தி பேச போறோம். அப்புறம் தே டேக் எடுக்கிறார்கள் எழுதிக்கலாமா, அதுக்கு கீழே எடுக்கிறாங்க, எதுக்கீங்க? அப்ப அப்ப எடுக்கிறார்களும் கண்டிப்பா நீங்களும் அந்தந்த இடத்தை பொறுத்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இது மிகப்பெரிய வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுனா ரொம்ப ஈஸியா போடும் இங்கிலீஷ். ஓ அவ்வளவா, ஒரே வார்த்தை. அப்ப பாருங்க, எடுக்கிறீர்கள், யூ டேக், ப்ளூரல்ல சொல்றோம், பன்மையில மரியாதையா சொல்றோம், ரெண்டுத்துக்குமே எடுக்கிறீர்கள், ரெண்டு இடத்துலயுமே எடுக்கிறீர்கள். எழுதுங்க, எடுக்கிறீர்கள், ஒரே வார்த்தை கீழே எடுத்துருக்க பாருங்க. அது அருமையா இது பண்ணிக்கணும், இதை மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா பாருங்க, எடுக்கிறேன். இப்ப பாருங்க, நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கிறோம். இப்ப எடுக்கிறோம்க்கு வருது பாருங்களா, வி டேக், நோட் பண்ணிக்கோங்க. எடுக்கிறோம், எடுக்கிறோம், நாம் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கிறோம், ரெண்டு பேர் போட்டுங்க. எப்படி வரும்னு சொல்றாங்க, ஐக்கு வந்து எடுக்கிறாய், யூக்கு வந்து எடுக்கிறாய், இன்னொரு யூக்கு வந்து எடுக்கிறீர்கள், தேக்கு வந்து எடுக்கிறார்கள். இப்ப பாத்துலாமா, இது பாருங்க, இதுதான் இங்க எழுது, ஐ டேக், நல்லா பாத்தீங்க, வி டேக், நாங்கள் எடுக்கிறோம், நல்லா பாத்தீங்க, யூ டேக், நீ எடுக்கிறாய், நல்லா பாத்தீங்க, யூ டேக், நீங்கள் எடுக்கிறீர்கள், தே டேக், அவர்கள் எடுக்கிறார்கள். இங்க பாருங்க, ஹீ டேக்ஸ், ஹீ டேக் ஒரு இங்கிலீஷ் கிடையாது, அவன் எடுக்கிறான், அவன் எடுக்கிறான். இதுக்காகதான் சொன்னேன், அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். 25 வார்த்தை முடிவுல இதை தெரிஞ்சுக்கணும், 25 வார்த்தை முடிவுல இதை தெரிஞ்சுக்கணும். வினைச்சொல் எல்லாமே இப்படிதான் பண்ண போறோம். ஒரு வினைச்சொல்லா இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி 5 வார்த்தை இருக்கும். அதனாலதான் வினைச்சொல் மிக முக்கியமானது. கிரீன்ல போட்டுக்கிட்டே வந்தோமா, எதுக்கு? ஃபார்ம், ஆக்ஷன், கான்டெக்ஸ்ட், மீனிங் எல்லாமே மல்டிபிளா இருக்கும். ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இங்க இருக்குது, கரெக்டா பாத்துக்கணும். இதுதான் ஒண்ணு இல்ல, இது இது வந்து எடுக்கிறேன்னு இப்ப போறீங்கல்ல, எடுக்கிறேன், எடுக்கிறாய், இங்க இருக்க எடுக்கிறோம். இதை வந்து நீங்க அங்க வந்து நான் இது போட்டுங்க, அவ்வளவுதான். எடுக்கிறாய், எடுக்கிறாய், எடுக்கிறீர்கள். இப்ப பாருங்க, எடுக்கிறார்கள் அப்படியே போட்டுங்க, எடுக்கிறார்கள். அவன் எடுக்கிறான் போடுங்க, அவன் எடுக்கிறான், அவள் எடுக்கிறாள். நல்ல பேர் மாறி மாறி போச்சு பாருங்க, ஈசிட்டு அது எடுக்கு. ஓகே, இப்ப அழகா நீங்க போட்டுக்கலாம். நான் நானும் கொண்டு வந்துடலாமா, நீங்க கொண்டு வந்துடுறீங்களா? நான்
நாமன்னு போன நாங்களும் போன நாங்கள் தான் ஒரு ஆள் பரிசா, நாம்னா அந்த எதுக்க பேசுற ஆளு ஒரு ஆள் அதிகம் அவ்வளவுதான். சோ இப்ப நீங்க வந்து நாம் போடுறீங்களா, நாமளே போடுங்க, எல்லாருமே எல்லாருமே சரிங்க நாம் எடுக்கிறோம். எவ்வளவு அழகா போச்சு பாத்தீங்களா. ஆனா எடுக்கிறேன்னு எடுக்கிறோம் இதெல்லாம் எல்லாம் ஒரு இப்ப நீ போடலாமா நீங்கள் எடுக்கிறீர்கள். அவ்வளவுதான். நீ நீங்கள் அவன் அவளது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ பிராக்டிஸ் பண்ணீங்களா முடிஞ்சது அது. சோ ஒரு ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்க அவர்கள் எடுக்கிறார்கள் போகும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப அவர்கள் ஓகே அவன் அவன் கேட்கிறான். ஓகே அவன் இருக்கிறான். அது எடுக்கிறது அவ்வளவுதான். அப்படியே நீங்க பேச ஆரம்பிச்சு இந்த மாதிரி வாக்கியம் என்ன அருமையா வருது. ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு விஷயம் தான் போதும். வினைச்சொல் இருந்துட்டு சப்ஜெக்ட் எவ்வளவு பேருங்க சப்ஜெக்ட் ஐ டேக் வி டேக் யூ டேக் யூ டேக் தே டேக் ஹி டேக் ஷி டேக் இட் டேக்ஸ் அவ்வளவுதான். ஆங்கிலத்தோட மிகப்பெரிய அடிப்படையே அவ்வளவுதான். சோ 25 வார்த்தைகள் முடிவுல தம்பி தம்பி நீ ஒரு வர்பு கூட அவங்க எழுதிட்டு வர சொல்லு. இத வந்து ஒரு ஹோம்வொர்க் மாதிரியா? ஆமா. இது ஏதாவது ஒரு வர்ப கொடுத்தா அதுக்கு ஒரு மீனிங் மட்டும். இந்த வெர்ப் இங்கே நோட் பண்றேன். ஒரு வெர்ப் கொடுத்து ஒரே ஒரு மீனிங் மட்டும் சொல்லு. அது அவங்க அப்படியே அஞ்சு ஃபார்ம்லயும் எழுதி அதுக்கு தமிழ் மீனிங் எழுதி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லு. அவ்வளவுதான். ஈட் சாப்பிடுகிறேன். ஈட் இது அஞ்சு ஃபார்ம் எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரா சொல்ல முடியுமா? ஈட் அடுத்து என்ன பாஸ்ட் டென்ஸ்? ஈட் ஈட் னா ஏட் சொல்லுங்க. ஈட் ஏ அடுத்து சொல்லு. ஈட்டன் அப்புறம் நாலாவது அஞ்சாவது ரொம்ப ஈஸி அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் போற டெய்லி நம்ம பண்றது. ஆனா ஒரு கஷ்டமான வார்த்தை பார்க்கலாம். ஸ்லீப் இது மட்டும் இங்க பாத்தீங்களா? இங்க ஒண்ணு வந்து பாத்தீங்களா தான். இந்த ஸ்லெப்டுக்கு வேற மீனிங், இந்த ஸ்லெப்டுக்கு வேற மீனிங். இங்க முக்கியமானது ஒண்ணு இப்ப நீங்க ஹோம்ஒர்க் பண்ண போறதுனால சொல்றேன். வந்து தமிழ்ல தமிழ்ல சாப்பிடுகிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு இது இதுல முக்கியமா ஒரு விஷயத்துக்கு தான் இது பண்றோம். அதை வச்சுதான் நீங்க வாக்கியம் கரெக்டா அமைச்சு எனக்கு தமிழ்லயும் கரெக்டா கொண்டு வரணும். சாப்பிடுகிறேன் இங்க அதே சொல்லுங்க. நல்லா பாருங்க இங்க வந்து இதுக்கு எங்க என்ன வரும் அதே நாங்க வச்சு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான் வரும். முற்று பெறாம இருக்கும் அருமையா சொல்லுங்க. வாக்கி அமைக்க முடியும். அருமை அருமை சாப்பிட்டு எழுதிக்கீங்க. அந்த கொண்டே போடணும் அவ்வளவுதான். கொண்டே போடணும்
அந்த ஐயஞ்சு வந்தா கொண்டு போட்டுடணும். சோ அது சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இப்ப பாருங்க, இது ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டு வந்து முற்று பெறல, பெற முற்று பெறாது. சோ இதுக்கு சப்போர்ட்டிங் வச்சுதான் நம்ம பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடுகிறான் போலமா, சாப்பிடுகிறான் என்னக்கு ஐ சாப்பிடுகிறது. ஆமா, நீங்க மூணையும் போடலாம். இப்ப நீங்க வந்து சுருக்கமா எழுதணும்னா ஒன்னே ஒண்ணு போடணும்னா அவனுக்கோ அவனுக்கோ போட்டுருங்க. ஆனா மூணு போடணும், சாப்பிடுகிறேன்னு. ஆனா இப்ப சாப்பிடுகிறேன்னு நான் போடுறேன், சாப்பிடுகிறான்னு போடுறேன். ஆனா சாப்பிடுகிறேன்னு போட்டுற கூடாது, ஏன்னா ஐக்கு மட்டும்தான் அது வரும். இப்ப பாருங்க எதுக்காக நான் இது பண்ணா, அப்படியே இங்க கொண்டு வரணும். அப்படி யார் சொல்ல போறா ஸ்லீப்புக்கு? நானும் வச்சா சொல்லுங்க, வேற எதுவுமே வேண்டாம், பாக்கி எல்லாமே நம்ம ஈஸியா. தூங்குகிறேன் எழுதுங்க, எனக்கு கரெக்டா சொல்லணும். தூங்குகிறேன் நல்லா பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வர்றாரு. யாரும் கவனக்குறைவா இருந்துட வேணாம், இந்த இடம் ரொம்ப முக்கியம். தூங்குகிறேன் இங்க 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 தூங்கி தூங்கி தூங்கினேன், தூங்கி விட்டேன் சொல்ல கூடாது, வேற எதுக்கு போய் தடம் மாறிடும். பாருங்க ஸ்லிப்ட் வந்து தூங்கினேன், ஆனா இது ஒரே மாதிரி இருக்கு. இப்ப சொல்லுங்க இது என்னமா இருக்கும். இங்கதான் இங்கிலீஷ் வந்து தமிழை விட மிகப்பெரிய மாற்றத்துல ஈடுபடுது. என்ன தெரியுங்களா, பார்த்தா ஒன்னா இருக்குது, ஆனா இது வந்து முற்றுப்பெறாத வினையோ. இங்கதான் அவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குது, அவ்வளோ பெரிய மாற்றம். எழுதிக்கிங்க தூங்கி, ஆனா பார்த்தா ஒன்னா இருக்கு, இங்கிலீஷ்ல ஒன்னா இருக்கு, தமிழ்ல வேற வேற. வாவ், இங்கிலீஷ் இப்படிதான் அப்பப்ப நமக்கு சவால் சவால் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை வச்சுதான் இந்த வார்த்தையோட மீனிங். இப்ப பாருங்க, தூங்கி கொண்டு தூங்கி கொண்டு அதை எழுதிக்கலாமா, முற்று பெறாத வினை தூங்கி கொண்டு. தூங்கி கொண்டு நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. தூங்குகிறான்னு அப்படியே போட்டுருங்க, அவனுக்கு மட்டும் வச்சு போடுங்க, அவனோ இல்ல அவனோ போட்டா போதும். மூணுமே அதுக்கு வரும். சோ இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு இதுக்காக நம்ம போடுறோம். இப்ப பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா, இப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து வாக்கியத்துல அமைக்கிறப்ப பார்த்து பார்த்து 10 மணி ஆச்சு, இருந்தாலும் இதை ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இது அப்படியே எனக்கு எழுதணும். இங்க பாருங்க, ஐ இருக்க ஐய மட்டும் வச்சுங்க. இப்ப நீங்க சொல்றாங்க நான் சாப்பிடுகிறேன். இப்ப இப்ப பாருங்க, ஐ ஆம் ஈட்டிங். இப்ப பாருங்க அப்படியே வந்து நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க என்ன அருமை பாருங்க. இப்ப பாருங்க, ஹாவ் டேக்கன் வரும். இப்ப பாருங்களா, நான் சாப்பிட்டு இப்ப பாருங்க சாப்பிட்டு இருக்கா, நான் சாப்பிட்டு இருக்கிறேன். வாங்கிட்டா அதை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சரியா, ஐ ஏட், ஐ ஏட் என்னது தெரியும் எங்க, அதை சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் வந்துருச்ச. நான் சாப்பிட்டேன் பாருங்க, நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னு வேற, சாப்பிட்டேன் வேற, பாத்தீங்களா என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா. இங்கிலீஷும் தமிழும் கரெக்டா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் மாறினாலும் போயிடும், அர்த்தம் மாறி போயிடும். சாப்பிட்டு இருக்கிறேன், இப்ப நீ ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறாயா பாருங்க, நான் கேள்வி கேட்கிறேன், நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கிறேன். அப்ப புரியுதா, வாழ்க்கையில ஆப்பிள் நான் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா ஐ ஏட்னா நீ காலையில சாப்பிட்டியா, நான் காலையில சாப்பிட்டேன். இது வேற, இது அர்த்தம் வேற, புரியுதா?
இது அர்த்தம் வேற. சாப்பிட்டு இருக்கேன்னா வாழ்க்கையில சாப்பிட்டு இருக்கியா? நான் ஆப்பிள் நிறைய வாட்டி சாப்பிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா இன்னைக்கு காலையில? சாப்பாடே சாப்பிட்டியான்னு அடிப்படையா பேசுறது புரியுது. இது வந்து ஸ்பெசிபிக்கா பேசுறது. இதுக்கு இதுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்ப ஒண்ணு பாத்துலாம் அடுத்தது. ஒரு வேர்பு மாதிரி பாப்பீங்க, அஞ்சு வேர்பு பின்னாடி இருக்கும். ஒன்னு பாப்பீங்க, அஞ்சு பின்னாடி இருக்கும். ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு வகுப்புல இதுல இருந்து ஆரம்பிச்சு அஞ்சு வார்த்தை பார்த்துட்டு 30 வார்த்தைக்கும் ஃபோனடிக்ஸ் பாத்துருவோம். இந்த 25 26 30 வரணும் நாளைக்கு பாக்குறோமா? அந்த 26 30 ஃபோனடிக்ஸும் நாளைக்கு பாக்குறோம். இன்னைக்கு பார்க்க முடியல, ஏன்னா அது முக்கியமா இதை பார்க்க வேண்டியதா இருந்தது. இப்ப நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க? இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிடுறீங்களா? அப்படியே எடுத்து இதுக்கு தமிழ்ல அருமையா எழுதிருங்க. இது பாருங்க, இதுல நான் போட்டு இதுல இது பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இதுல இந்த நோட்ஸ் இது பண்ணுங்க. நான் உங்க பள்ளிக்கு இதை அனுப்பிடுறேன். இதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணீங்க. உங்க நோட்ஸ் உங்களுடைய குறிப்புகளையும் பாருங்க. அருமை தூங்கி கொண்டு நீங்க இக்கெல்லாம் போட்டுங்க. என்னன்னா V1 B2 V-ன்னா verb, 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 verb-ன்னா வினைச்சொல். வினைச்சொல்னா ஆங்கிலத்துல வினைச்சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்தையே கத்துக்கிட்ட மாதிரி, புரியுதுங்களா? வினைச்சொல்ல கத்துக்கிட்டா சொல்ல சொல்ல வினைச்சொல்ல கத்துக்கிட்டா ஆங்கிலத்தையே கத்துக்கிட்ட மாதிரி, புரியுதா? ஆங்கிலத்தோட மிக முக்கியமான விஷயம் இது. இதை கத்துக்கிட்டீங்கன்னா பாக்கி எல்லாம் ஈஸியா வந்துடும். பாக்கி எல்லாம் இது எல்லாம் ஈஸியா வந்துடும். வேர்புன்னா வினைச்சொல், அது எழுதிருக்கும். ஒரு வினைச்சொல் ஈட்டு மட்டும் இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா ஏட்டு இருக்கு, ஈட்டன் இருக்கு, ஈட்டிங் இருக்கு, ஈட்ஸ் இருக்கு, சரியா? சோ இந்த ஒண்ணு வந்து அஞ்சாம் மாறும். ஒண்ணு வந்து அஞ்சாம் மாறும். அஞ்சா மாறிடுச்சா? ஈட்டுங்கிறது ஈட்டிங். அஞ்சு வந்து 20 மாறப்போகுது. அஞ்சு 20 மாறுனா இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு. எல்லா வாக்கியத்தையும் நீங்க பண்ணிடலாம். ஒண்ணு அஞ்சா மாறும், அஞ்சு 20 அப்படியே மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா? அவ்வளவுதான். ஒண்ணு அஞ்சா மாறி இருக்கு, அது மாதிரி 5 20 மாறப்போகுது. அதுதான் நம்ம என்னங்கிறது அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். ஒரே சமயத்துல நீங்க இந்த வார்த்தைகளை பார்க்க போறீங்க, உச்சரிப்பு பார்க்க போறீங்க, வாக்கிய அமைப்பு பார்க்க போறீங்க. வார்த்தைகள், வாக்கிய அமைப்பு, உச்சரிப்பு பார்த்துடலாமா? நாளை சந்திக்கலாமா? தேங்க்யூ. நாளை சந்திப்போம். டுமாரோ ஐ வில் மீட் ஆல் ஆஃப் யூ டுமாரோ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. புரியலடா? Sí, vamos a ver.